நாளை அமைச்சராக பதவியேற்க உள்ள மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா குறித்து இதுவரை பெரிதும் அறிந்திடாத செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திமுக ஆட்சி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் கடந்த மே 7ஆம் தேதி அடியெடுத்து வைத்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்கும் டிஆர்பி ராஜா வரும் மே 11ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அவர் பதவியேற்ற பிறகு அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இலாகா குறித்து தகவல் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிய அமைச்சராக மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா சேர்க்கப்பட்டுள்ளார். 3வது முறையாக எம்எல்ஏவாக இருக்கும் டிஆர்பி ராஜா திமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள நிலையில் முதல் முறையாக தற்போது கேபினெட் மினிஸ்ட்ரியில் இடம் பிடித்துள்ளார். டிஆர்பி ராஜா திமுக பொருளாளரும் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான டிஆர் பாலு ரேணுகா தேவி தம்பதியரின் மகன் ஆவார். July 12, 1976 திருவாரூர் மாவட்டம் தளிக்கோட்டையில் பிறந்த டிஆர்பி ராஜா சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை உளவியல் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டிஆர்பி ராஜா. என்ன இருக்கு பாருங்க, அதை விதைச்சதியா அப்படியே கட்டி காப்பாற்ற வெட்டி. தற்போது திமுகவின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினராக பொறுப்பு வகித்து வருகிறார். அவருக்கு புதிய அமைச்சரவை மாற்றத்தில் இடம் கிடைத்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட திமுகவின் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அணியின் முதல் செயலாளராக டிஆர்பி ராஜாதான் நியமிக்கப்பட்டார். திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக இருந்த தற்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்பதவியிலிருந்து விலக திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் டிஆர்பி ராஜா. தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக பொறுப்பேற்றது முதல் IT Wing 2.0 என்ற பெயரில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை செய்ய துவங்கினார் டிஆர்பி ராஜா. செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக கொண்டாடி ட்விட்டர் ஸ்பேஸில் தினம் ஒரு தலைவர் உரையாடல் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி சமூக வலைதளத்தில் திமுகவின் இருப்பை வலுப்படுத்தினார். அளிக்கப்பட்ட பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றி கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினின் நம்பிக்கையை பெற்றுள்ள டிஆர்பி ராஜா தற்போது அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதேபோல டிஆர்பி ராஜா அமைச்சராவதன் மூலம் டெல்டா மாவட்டத்திற்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.